फ्रेंड्स इनकी ब्लौस वो ना एपी वो मिशी एम्राइडरी ड्रा पड़े कस्टमर वो अलव ब्लौस को अलव ब्लौस वे ना एप्ली मार्क पड़ी डिजन एपी वरुद अभी ना उपड़े अद्कू अभी सिल्काटन क्लाथ अलव ब्लौस वो मार्कर पेंसिल सोप मार्कर नमसिल कार्बन पेपर वो रे कार्बन पेपर ना ये ना पड़े डिजन के अंदमि अदको नमलो इंच टेप इत वो मेजरमेंट नम्बर एद वो इंजीनियरिंग सेट स्क्वायर इत वो नम्बर वरयुक्त कुछ ईसिया हस्बंडोड़े वर्क पड़िटे ना ये यूस पड़े ना वैचिटे इं ना एपी यूस ना उ फ्रेंड्स इन वो सिल्काटन ब्लौस वो नीटा अयन पड़ी नम्बर वो वरिये ना वे रेडाव पाती आनफोलड वो इडद पकम वे पक रेमें अंतमेंड पकम आनफोलड वे इन नम अलव ब्लौस एंगे वेक्रो अभी इत व नील पगे वो ना मुना व्रिचरेंगे ड्रा पड़े इतमी डनी टेबल वो उपाँमें की उल्ला वरजी रोम टफ नहीं वो डनी टेबल उकेंगे ना वो नील पगे मुना मारे व्रिचर अगर पगे वो कई ना वो अलव ब्लौस एंगे वेक्रे मड़चिक पगे आनफोल करेक्टा एज टू एज्जी वेकें फ्रेंड्स आनफोलो नम्बे ब्लौसोड पगुम रेमें इप्ली एज टू एज्जी मारे ना वे की वो रे इंच ना वो मड़च तेक इटम विटर मेल पाती सोलडर पगति इत वो ब्लौसोड उयर पगति इतना अगल पगति इंब वो उयरते करेक्टा नम्बर नेटा वो इतारोड ब्लौस इप्ली पता नम्बर प्रच्न इतना कुछ मड़च वें नम्बर इत वो मेन इंडम इत व उद वो नम्बर व्रिच पड़ो अना कल्त वो रोम अगल आना इन वो सार्क इत व करेक्टा इोड वो उयर वो इंडम इत व ब्लौस मुड़ पगति इत व सोलडरों अगल इत व आम होलो एरिया इत व ब्लौस मुड़ पगति ना वो वरीज वो नम्बर ब्लौसोड वेले वो मुड़ी इवलोदांग वो नम्बर कस्टमर को बैक नेक नम्बर इं कौन ब्राइडल डिजाइन अब नम्बर बाडी पार्ट फुलाण आना सिंपल डिजाइन और 200 400 500 अंतमारी नम्बर वह नेक बॉर्डर मट नम्बर मेलचना इतना और कट वर्क वो इंब वो एज टू एज वो करेक्टा नम्बर मार्क पड़ो नम वे नाम वो फिजन नम्बर प्रच्न टेलर पार्ट नाम एमें वो नम्बर डिस्टर्ब पड़े अगर पाटे नहींटा कट पड़ी इलग अगर स्टिच पड़ी मादी नाम वो इार्क पड़ो इतनी ब्लौस एड़ा इं मार्क पड़ी वोली वो नाम एपी वो अलग नम्बर वरिये मादी नम्बर पड़ो अभी ना उठे मोदी वो पगड़ा नहीं वो पटकेंगे इत व बाडियो मुड़ पगति इंतजा नम्बे अंदर टापी वो
இது வந்து ஆம்பூல் பகுதியையும் இது கூட நாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் பகுதியை வந்து நாம் இன்ச் டேப் வச்சு நீங்கள் அளந்துக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே கோடு இப்படியே கோடு போட்டோம்னா உங்களுக்கு சில டைம்ஸ் கரெக்டாக வராது. இதை நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்காக தலையெல்லாம் காட்டுறேன். இப்படி நீங்கள் மெஷர் பண்ணும்போது 2.5 வரும். இது வந்து உங்கள் ஷோல்டர் பகுதியோட அகலப்பகுதி. இப்போது இங்கே வந்து நீங்கள் இதை வச்சு பாருங்கள், இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் கரெக்டாக 2.5 இன்ச் வருது, சரிங்களா? இதை வந்து நம்ம நேர்கோடாக போட்டு வரைஞ்சிக்குவோம். ரெண்டாவது, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட நம்ம கழுத்தின் அகலம் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிச்சுக்கலாம். இப்போ 4.5 இருக்குது, அப்போ 4.5 + 4.5 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 9 வரும். அது வந்து இதுங்களுடைய அகலம், கழுத்தின் அகலம் வந்து 9. அப்போ அதை நம்ம 2 பிரிக்கும்போது 4.5, சரிங்களா? இது மாதிரி இப்போ கரெக்டாக வந்ததுக்கப்புறமா இந்த பகுதியை நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் ஸ்கேல் வச்சு, சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? இது வந்து டோட்டல் ஷோல்டரோட அகலம் வந்து 2.5, அதே 2.5 வந்து இந்த ஷோல்டர் பகுதியை இங்கேருந்து வச்சிங்கன்னா கரெக்டாக 2.5 வரும். அதே மாதிரி இதோட வந்து அகலம் வந்து 9 இருக்குது. இந்த ப்ளவுஸோட உடம்பு வந்து அகலம் வந்து 9 வருது. அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து வைக்கும்போது கரெக்டாக வந்து 4.5 வருது, சரிதுங்களா? அப்போ இது வந்து நம்ம மார்க் பண்ணது தப்பு இல்லை. அதுக்கப்புறமா நம்ம நல்லா அச்சா நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த 2 இது நம்ம வந்து ஷோல்டரோட அகலத்தை இது 2 நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து உயரத்தின் கடைசி, இதை வந்து நம்ம இங்கேருந்து இங்கே வந்து யூ ஷேப்புக்கு நம்ம வரையணும். அதுக்கு முதல்ல வந்து என்னோட ஸ்கேலை வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது வந்து பேக் சைடு மட்டும் வரைஞ்சிருக்கோம். இன்னும் வந்து ஃப்ரண்ட் சைடு வரையணும், ஸ்லீவுக்கு எப்படி வரையணுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோப் மார்க்கரில் வெறும் ஒரு சைடு மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். அதாவது இது வந்து வலதுகை பக்கம் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம், இடதுகை பக்கம் நம்ம இன்னும் வரையலை.
ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து ஒரு கார்பன் பேப்பரை கொடுத்துட்டு இந்த இடத்த மட்டும் இப்போ நம்ம வரைய போகிறோம் இல்லைங்களா நெக்கு பார்டரை மட்டும் நம்ம வந்து பென்சிலில் திக் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது இந்த ஷோல்டரோட அகலப்பகுதி, ஆம்ஹோல் பகுதி, ப்ளவுஸோட எட்ஜஸ் இது ரெண்டுக்கு மட்டும் குட்டி குட்டியாக மார்க் பண்ணிட்டா போதும். மற்றபடி நம்ம ட்ரா பண்ணுறது இந்த ஏரியா மட்டும்தான். இந்த ரெண்டு கோடை மட்டும் நம்ம அச்சா வரைஞ்சிக்கலாம், இதெல்லாம் நம்ம வரைய வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ட்ரேஸ் போடுறதுக்கு இந்த ஒரு ரெண்டு பகுதி மட்டும் இருந்தால் போதும். இது அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது வந்து கிளாத்தில் இங்க் பகுதியை திருப்பி போட்டிருப்போம், எழுத்து பகுதி வந்து இப்படி வர மாதிரி வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து இந்த கிளாத்தில் தான் வந்து படணும், அப்போ இங்கை வந்து நம்ம திருப்பி போடுறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக இந்த ஆன் ஃபோல்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டர் பகுதியை நான் வந்து ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன், பிளாக் போடலை, ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன். இதை மட்டும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க, ஏன்னா இந்த மார்க்கர் வந்து உங்களுக்கு ஒன்றும் அளவாக எழுதாது கிளாத்தில், அதனால் நான் கொஞ்சம் டார்க்காக போட்டால் தான் அந்த இங்க் வந்து கிளாத்தில் நல்லா படும். அதுக்காக இந்த மார்க்கர் வந்து உங்களுக்கு கிளாத்தில் அவ்வளோக்கா வரையாது, அதனால் நீங்கள் நல்லாவே டார்க்காக போடுங்க. இப்போ வந்து நெக்கை சுற்றி வரைஞ்சிருக்கோம், அது உங்களுக்கு விழுந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எடுத்து இப்படி பார்த்துக்குங்க. இப்போ வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற கார்பன் பேப்பர் வந்து இவ்வளோ தூரம்தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த பகுதியும் மார்க் பண்ணணுங்கிறனால இதை கொஞ்சம் உள்ளே நழுத்திக்கலாம். நழுத்திட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் கொஞ்சமாக கீழே இறக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கழுத்து பகுதி கரெக்டாக ஃபுல்லாக வந்திருக்கும், காட்டுறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து நம்ம சோப் மார்க்கர் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கத்தை வந்து ஆன் ஃபோல்டில் இருந்தனால கீழே கார்பன் பேப்பரை போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து ஷோல்டரும் வந்துருச்சு. இப்போ இது ஆம்ஹோல் பகுதி, இது வந்து ப்ளவுஸின் இறுதி பகுதி. இப்போ நாம் இதை வந்து மடித்து தைக்கிறதுக்கு இந்த 2 இன்ச் விடுவோம். இப்போ இதில் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பேக் நெக் முடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம மிஷின் எம்ப்ராய்டருக்கு வந்து சில்க் காட்டன், ப்ளெயினாக சில்க் காட்டன் போடும்போது நம்ம ப்ளவுஸில் எங்கே வேணும்னாலும் நம்ம ப்ளவுஸோட டிசைன் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதே பார்டர் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த பார்டர் எங்கே இருக்குதோ அந்த பார்டர் இருக்கிற இடத்த தான் நம்ம ஸ்லீவுக்கு கொண்டு வருவோம். இப்போ வந்து சில்க் காட்டனில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கை பகுதி வந்து அகலம் ஜாஸ்தி, அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்லீவுக்கு நம்ம மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் இடம் வந்து அகலமாக இருக்கிற இடமா பார்த்து நம்ம எடுக்கணும்.
ஸோ இப்போ ஆன் ஃபோல்டில் இப்போ நம்ம பேக் நெக் போட்ட மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே வரைஞ்சிருக்கோம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு பக்கம் இருக்கிற துணியை வந்து ஒரு ஸ்லீவுக்கும் இந்த பக்கம் இருக்கிற துணியை இன்னொரு ஸ்லீவுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற துணியை வந்து முன் பக்கத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த வந்து ரெண்டு இருக்குது, இது வந்து ரெண்டு துணி இருக்குது, ஒரு துணி ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு துணி இன்னொரு ஸ்லீவுக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ இது ஆன் ஃபோல்டில் இந்த பக்கமாக இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் நான் ஆன் ஃபோல்டில் மடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க, ஒரு பகுதியை மட்டும் நான் ஆன் ஃபோல்டில் இப்போ நான் மடக்கிறேன். மறுபடியும் இதை நான் விரிச்சுக்கிறேன். இப்போ இந்த கோட்டை வந்து நான் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். இப்போ இது ஒரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவ், இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லைங்களா? இது வந்து ஆன் ஃபோல்டில் இருக்குது, இது ஒரு ஸ்லீவ், இது ஒரு ஸ்லீவ். இப்போ இதை மட்டும் நான் ஆன் ஃபோல்டில் மடித்து அதை வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இது எதுக்குன்னா, இப்போ இந்த பிளவுஸோட நடுப்பகுதி இந்த பார்ட்டுக்கு இந்த பிளவுஸை நம்ம இப்போ கொண்டு வரோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கைக்கு ஸ்லீவுக்கு இந்த பக்கம் துணியாச்சு, இன்னொரு பக்கத்துக்கு இந்த பக்கம் துணியாச்சு. ஸோ இது வந்து சீல்டு எட்ஜு தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மேலே கூட ஸ்லீவை எடுத்துக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு அளவு பிளவுஸோட ஸ்லீவின் உயரம், இது வந்து ஒரு பக்கத்தின் அகலம், பிளவுஸோட ஒரு பக்க கையோட ஸ்லீவோட ஒரு பக்கத்தின் அகலம். இப்போ இந்த பக்கம் வரணும் இல்லைங்களா? இதே ஸ்லீவை வந்து இப்படி திருப்பி போடுறீங்க. இது வந்து பிளவுஸோட உயரம், இது வந்து இன்னொரு பக்கத்துடைய அகலம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதுலேயே வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளவுஸோட இது வந்து, இது எல்லாமே நம்ம சோப் மார்க்கரில் தான் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது வந்து துணி போட்டு தொடச்சா போயிடும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதில் வந்து ஆன் ஃபோல்டில் போட்டிருக்கோம், இது ஒரு பக்கத்தோட கைக்கு, இது இன்னொரு பக்கத்தோட கைக்கு. அப்போ இதை ரெண்டையும் மடிக்கிறோம், இது ஒரு பக்கத்துடைய அகலம், இது இன்னொரு பக்கத்துடைய அகலம், இது வந்து உயரம், ஸ்லீவோட உயரம். இப்போ இதை வந்து நம்ம கோடு போட்டு கிளியராக எந்த இடத்துல வந்து இந்த இமேஜை வரையணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். உயரப்பகுதியை முதல்ல நல்லா மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து அகலம், ஒரு பிளவுஸோட அகலம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு பிளவுஸ் எடுத்துக்கோங்க, அந்த அளவு பிளவுஸில் இன்ச் டேப் எடுங்க. இந்த பிளவுஸோட அகலப்பகுதி எவ்வளோன்னு பாருங்கள், 6.5 இருக்குது. இப்போ இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா 6.5 இருக்கும் ஒரு பக்கம். அப்போ இதோட சுற்றளவு எவ்வளோ வரும்? 6.5 இருக்குன்னா 13 வரும். அப்போ இங்கேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 13 வரும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். திருப்ப திருப்ப இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்லீவோட ஒரு கைக்கு மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம், ஒரு ஸ்லீவுக்கானது வரைஞ்சிருக்கோம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வரையணும் இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி எடுத்து ஆன் ஃபோல்டில் போட்டு பண்ணுறதுக்கு. அங்கே எப்படி நம்ம கார்பன் பேப்பரை போட்டு ஒரு பக்கம் முதுகு மட்டும்தான் வரைஞ்சிருந்தோம், இன்னொரு பக்கத்துக்கு வந்து நம்ம கார்பன் பேப்பரை போட்டு தானே இது வரைஞ்சோம், அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கும் நம்ம இப்போ கார்பன் பேப்பரை வைக்கிறோம். இப்போ வந்து துணியின் மேல் பகுதி இங்கே விழுகணும், அதனால் இங்கு பகுதியை மேல் பக்கமாக வைக்கிறேன்.
ரொம்ப பெரிய ஸ்லீவா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு கார்பன் பேப்பர் கூட வெச்சுக்கங்க இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் மார்க்கிங் தான் பண்றோம் கார்பன் பேப்பரை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம மறுபடியும் வேலை செய்யணும் இப்போ வந்து போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம மூணு பக்கமும் மார்க் பண்ணிட்டோம் நாலாவது பக்கமும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் இதை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மார்க் எல்லாம் இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம சோப் மார்க்கர் வச்சு வேணால் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் உயரத்தின் அளவை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் வேறு கார்பன் வச்சு நீங்கள் எதுவும் பென்சிலில் இந்த உயரத்தை மார்க் பண்ணிங்கன்னா இதை அழிக்க முடியாது கார்பனை வந்து அழிக்க முடியாது அதனால் இந்த நாலு பாயிண்ட்டுக்கு மட்டும் கார்பன் பாயிண்ட்டு மார்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பேக் நெக் வரைஞ்சாச்சு ஸ்லீவுக்கு வரைஞ்சாச்சு இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து இப்போ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஸ்லீவ் பார்ட்டு தேவை அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் நெக் இருக்குது இந்த அளவுக்கு மீதி இடம் வேஸ்ட்டாக தான் இருக்குது அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பகுதிக்கு இப்போ இங்கே வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து சின்ன நெக்கு தான் அப்படிங்கிறனால நம்மளே இப்படியே வரைஞ்சிக்கலாம் உள்ளே இருக்கிற பேக் சைடை வந்து நம்ம நல்லா உள்ளே தள்ளிட்டு ஃப்ரண்ட் பக்கத்தை மட்டும் நல்லா முன்னாடி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இதை இப்படியே ட்ரா பண்ண வேண்டியது சும்மா ரஃபாக வரைங்க இப்போ இது வந்து ப்ளவுஸோட முன் பகுதி நம்ம எடுத்துட்டோம் நம்ம இங்கே மட்டும்தான் நம்ம டிசைன் போடுவோம் அதனால் நான் இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து கிராஸ் பீஸுங்கிறனால இதை வந்து இழுத்து கொடுக்குற பகுதியில் நம்ம கிராஸ் பீஸுங்கிறனால நம்ம போட்டிருக்கோம் இதே நேர் பீஸ் ப்ளவுஸாக இருந்ததுன்னா இதுக்கு அப்படியே நேர் பகுதியில் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு நேர் மேலே இப்படி வச்சு இப்படியே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இது வந்து நேர் பீஸாக இருந்ததுன்னா துணி இழுத்து கொடுக்காது அதுக்கு மட்டும் நீங்கள் இப்படி வச்சு வரைஞ்சிக்கணும் இப்படி ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஒரு ரவுண்டாக இப்படி வரைஞ்சி இதை வந்து நேர் பீஸாக நம்ம காமிச்சிக்கலாம் இது நேர் பீஸுனால் நம்ம இதுக்கு நேர் அப்படியே மேலே போட்டு நேர் பீஸுக்கு வரைஞ்சிக்குவோம் கிராஸ் பீஸ் ப்ளவுஸுக்கு வந்து துணி இழுத்து கொடுக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பக்கமாக நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதே பிரைடல் ப்ளவுஸ் அந்த மாதிரி நம்ம வரைகிறோம் அப்படின்னா ஆம் ஹோல் வரைக்கும் நீங்கள் துணியை எடுத்துக்கோங்க இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து உயரம் எடுத்திருக்கோம் இது வந்து ஆம் ஹோல் பகுதி இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த கவர் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து பிரைடல் ப்ளவுஸ்க்கு போடுவோம் இப்போ நம்ம போடுறது வந்து வெறும் இந்த ஒரு இடம் மட்டும்தான் நம்ம போடுவோம் இருந்தாலும் பிரைடல் ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த ஆம் ஹோல் பகுதி வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாமே ரொம்ப கொச கொசன்னு நம்ம போடணும் அதுக்காக நான் அதை மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து குயிக்காக சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்